மேலப்பாளையம் அனைத்து கட்சிகள் இயக்கங்கள் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையாளர் அவர்களை சந்தித்தனர். சமீப காலமாக மேலப்பாளையத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் உள்ள நபர்களை செல்பேசியில் தொடர்பு கொண்டு ஆதார் அட்டை ஸ்மார்ட் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் போன்றவைகளின் நகல் எடுத்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து வருகிறார்கள். இது குறித்து பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் உருவாகியுள்ளது. இது சம்பந்தமாக விளக்கத்தை பெறுவதற்காக அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்கள் ஜமாத்துல் உலமா நிர்வாகிகள் இன்று மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையர் அவர்களை சந்தித்து விளக்கங்களை பெற்றனர். உதவி ஆணையாளர் அவர்கள் தமிழக அரசிடமிருந்தும் உள்ளாட்சி துறையிலிருந்தும் வந்த சில ஆவணங்களை அனைத்து கட்சி நிர்வாகிகளிடம் கொடுத்தார்கள். ஆகவே இது சம்பந்தமாக இரண்டு நாட்களில் ஆலோசனை செய்து முடிவு தெரிவிப்பதாக உதவி ஆணையாளரிடம் அனைத்து கட்சியினர் தெரிவித்தனர். இதுகுறித்து அனைத்து கட்சி மற்றும் அனைத்து அமைப்பு ஜமாத்துல் உலமா சபையின் அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் யாரும் எந்த ஆவணங்களும் கொடுக்க வேண்டாம் என்று அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்கள் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் சார்பாக அறிவித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் மௌலவி இல்யாஸ் உஸ்மானி, மௌலவி ஆசிக், தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மைதீன், காஜா முஸ்லிம் லீக் நகர தலைவர் முகைதீன் அப்துல் காதர், திமுக அப்துல் கையும், எஸ்டிபிஐ புகாரி சேட், அமமுக ஹைதர் அலி, மதிமுக ஜமால், வியாபாரிகள் சங்கம் கமரி அக்பர், நுகர்வோர் சங்கம் முத்தலீப், சாசோ அமைப்பு நாஜிப், வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக மேலப்பாளையம் ஊர் மட்டுமல்லாது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கக்கூடிய மக்களை கணக்கெடுக்கிறோம் என்கின்ற பெயரில் வீடுகளுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து அனைவரும் வந்து அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கணக்கெடுப்பில் கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பை கொடுத்து வருகிறார்கள். இந்த வறுமை கோட்டிற்கு கீழே எடுக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்பில் மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு கேள்விகளும் இருப்பதால் மக்கள் அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. ஆகவே இந்த வறுமை கோட்டிற்கு கீழே எடுக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்புடைய விவரங்களையும் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் மாநகராட்சியுடைய உதவி ஆணையாளர் அவர்களிடத்தில் அனைத்து கட்சிகள் அமைப்பு ஜமாத் உலமா உள்ளிட்ட அனைவரும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் நடைபெற்று அந்த ஆவணங்கள் எல்லாம் எங்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். ஓரிரு நாட்களுக்குள் முடிவெடுத்து இந்த வறுமை கோட்டிற்கு கீழே கணக்கெடுக்கக்கூடிய அந்த விவரத்தை வழங்குவது சம்பந்தமாக ஊரில் உள்ள அனைத்து கட்சிகள் அமைப்புகள் ஜமாத் உலமா ஜமாத்தார்கள் எல்லாம் இணைந்து ஒரு முடிவெடுத்து அறிவிப்பதாக இன்றைய தினம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்.